ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி இது ஒருத்தவங்க வந்து ஸ்பெஷலாக கிஃப்ட் அனுப்பியிருந்தாங்க. அந்த கிஃப்ட் அனுப்புனது யார் அண்ட் இது உள்ள என்ன இருந்தது அப்படின்ற பார்த்திங்கன்னா வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் உங்களால் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து அமேசானில் இருந்து அனுப்பியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ தான் ஒவ்வொன்றத்தையும் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். உள்ளே ரொம்ப சஸ்பென்ஸாக இருந்துச்சு. உள்ளே அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆர்வமாக ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். இது உள்ள என்ன இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க ஓப்பன் பண்ணிட்டோம். உள்ளே அப்படி என்ன இருந்ததுன்னா, இந்த மாதிரி தான் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு. இந்த கிஃப்ட்டு யார் அனுப்பியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு மேலே ஒரு லேபிள் மாதிரி இருந்துச்சு. அந்த லேபிளை ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணும்போது அந்த லேபிளில் வந்துட்டு அவங்களோட நேம் இருந்துச்சு. இட் வில் பி எ ஸ்பெஷல் கிஃப்ட் ஃபார் யூ ஃப்ரம் திவ்யா அண்ட் இந்திரஜித் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோடய தம்பி தான் அனுப்பியிருந்தாங்க. என்னோடய தம்பி அண்ட் அவங்க ஒய்ஃபு. நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன்னாக்கா இது வந்து நான் வாங்கணும்னு ரொம்ப நாள் என்னோடய கனவு. நான் வந்துட்டு எப்படியாச்சும் வாங்கிடணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இருந்தேன். அதுக்குள்ளே இவங்களே வந்துட்டு எனக்கு வந்து அமேசான் மூலமா அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப 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 தேங்க்யூ. இப்போ வந்துட்டு நான் கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே எனக்கு இதில் என்ன இருக்கும் நான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் கிட்டலாம் கேட்டுட்ருந்தேன். ஏன்னா இப்போ வந்து பர்த்டே வரப்போகுது, ஸோ எனக்கு தெரியாமல் தான் கிஃப்ட் பண்ணியிருக்கார் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை கலாச்சிட்ருக்கேன். ஏன்டா இவ்வளோ ரேட்லலாம் நீ வாங்கின, ஏன் இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் பண்ண, அது என்னன்னு எனக்கு தெரியாது, ஏன் எனக்கு பிடிக்காத கிஃப்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் அவரை திட்டிகிட்ருக்கேன். அப்புறமா வெட்டுக்கா பார்த்தாக்கா ஓப்பன் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே, ஓ சூப்பர் சூப்பர், இது வந்து நாங்கள் ஹெட்செட் தான் நினச்சிட்டோம். ஏன்னா அமேசான் டேப்பில் வந்துட்டு ஹெட்செட்டான டேப் தான் ஒட்டியிருந்தாங்க, ஸோ வந்து இது ஹெட்செட்டுன்னு நினச்சிட்டோம். அப்புறமா இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே தான் பார்த்தாக்கா இது வந்து மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுது. அதுக்குள்ளே இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இதை கையில் பிடிச்சிக்கிட்டு நான் குதிப்பேன். செமையாக இருக்கும். நான் அந்த அளவுக்கு தான் அந்த பாக்ஸை வச்சுட்டு அப்படியே குதிச்சுட்டு இருந்தேன். ஐயா ரொம்ப சந்தோஷம், இது வந்துடுச்சு, மைக் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். கையில் பிடிச்சிட்டே கத்திட்ருப்பேன். நான் வந்துட்டு வாய்ஸை வந்து மியூட்டில் போட்டிருந்தேன். ஏன்னாக்கா பேக்ரவுண்டில் வந்து பாட்டுலாம் ஓடிட்டுருந்தது. ஏன்னா அது காப்பிரைட்டில் வந்துடும். ஸோ நான் அதை வந்துட்டு இப்போ பாருங்கள் குதிச்சிட்ருப்பேன் கையில் பிடிச்சிக்கிட்டு. பேக்ரவுண்ட் மியூசிக் இருந்தது, ஸோ அதனால் நான் வந்துட்டு மியூட் பண்ணிட்டேன். இல்லைன்னா சமையாந்திருக்கும் இந்த வீடியோ. என்னால் அந்த வாய்ஸை வந்து கொடுக்க முடியல. உள்ளே வந்துட்டு இப்படி தான் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாருங்கள் என்னென்ன இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று ஒன்றுத்தையாக காட்டுறேன். இதில் வந்துட்டு பேட்ரி போட்டு வரல, தனியாக பேட்ரி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து நம்ம காலரில் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு ரெண்டு கிளிப்பு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்பாஞ்ச் வந்து ஆல்ரெடி மைக்லேயே ஒன்று இருந்தது, தனியாக ஒன்று கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நம்ம பேட்ரி தனியாக கொடுத்துட்டாங்க. இதோ சொல்லியிருந்தேன் இல்லையா, காலரில் ஹேங் பண்ணுறதுக்கு ரெண்டு கிளிப்பில் ஒன்று இதுலேயே இருந்துச்சு, ஒன்று தனியாக கொடுத்துருந்தாங்க. கேமராவில் ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பின் கொடுத்துருந்தாங்க. இதுதான் இருந்துச்சு. இது உள்ள பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மைக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அன்றைக்கெல்லாம் தூங்கவே இல்லை, ஃபுல்லாக உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பாருங்கள் பேட்ரி தனியாக கொடுத்துட்டாங்க. அழகாக பேக்கிங்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. தனித்தனியாக வச்சு கொடுத்துருந்தாங்க. எல்லாம் ஒன்று மிங்கல் பண்ணாமல் தனித்தனியாக பேக்கிங்கில் வந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒயர் வந்து மீட்டரும் அதிகமாக இருந்துச்சு. இதை பற்றின டீட்டெயிலாக நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இதோட இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மந்த் அந்த மாதிரி கழித்து நான் சொல்கிறேன் இது நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேக்கும் அழகாக இருந்தது. அதோடய லாக் பாருங்கள், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாதான் உள்ளே போகுது.
அப்புறமா இப்படி இழுத்தா வராது, பாருங்கள் அந்த பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை ப்ரெஸ் பண்ணால் தான் இப்படி வெளியே வருது. பவுச்சும் சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அதை வந்து இழுத்து இழுத்து பார்த்துட்ருந்தேன், அழகாக இருந்தது. அது உள்ளே நம்ம வச்சு எடுத்துகிட்டும் போகலாம். இப்போ பாருங்கள் நம்ம பேட்ரி போட்டுட்டோம், பேட்ரி போட்டுட்டு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்ருந்தேன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பேட்ரி போட்டு அந்த இதுவை வந்து லாக் பண்ணிக்கணும். நம்ம பேட்ரி காலி ஆயிடுச்சுனாலும் நம்ம மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பண்ணுற அலப்பறைங்கள்லாம் கொஞ்சம் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அலப்பறைங்களாம் எப்படி இருந்தது? நீங்கள் எதனா புது ப்ராடக்ட் இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா அதை எப்படி அதை வந்துட்டு நோண்டிகிட்டே இருக்குது. இப்போ ஒரு புது மொபைல் வாங்கினாக்கா அது உள்ள செட்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது, அந்த மாதிரிலாம் நீங்களும் செய்வீங்களா அதை பற்றின கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மறக்காமல் அது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னாக்கா அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அப்போ தான் உங்களால் வீடியோ பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.